ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலி டப்பா, அதாவது யூஸ் அண்ட் த்ரோ டப்பா இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இதனால் பணத்தை ஆயிரக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் டப்பா பார்த்தீங்கன்னா கடைகளில் நம்ம குலோப் ஜாமுனோ அல்லது வேறு ஏதாவது ஸ்வீட் கம்மியாக வாங்கினோம்னா நமக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கண்ணாடி பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். பாக்ஸில் கொஞ்சம் கூட அழுக்கு ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பளிச்சுன்னு இருக்குது. இந்த பாக்ஸில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆப்ப சோடா, அந்த பேக்கிங் சோடாவை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் கொட்டிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த சோடா போட வேறு ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க, அதாவது வாசனை திரவியம் வந்து சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் பெர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே அப்படி இல்லைனா அத்தர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஜவ்வாது பவுடர் தான் இருக்குது. இப்போது இந்த பெர்ஃப்யூம், அத்தர், ஜவ்வாது இது மூணில் எது ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப வாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜவ்வாது பவுடர் தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய ஜவ்வாது பவுடரில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த ஜவ்வாது பவுடரோட ரேட் பார்த்தீங்கன்னா கடைகளில் 20 ரூபாய், 25 ரூபாய் அந்த ரேட்டில் தான் இருக்கும். இப்போது சோடா உப்பு அது கூட ஜவ்வாது பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்லைங்க. இந்த 2 பவுடரையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை வீட்டில் 2 விஷயங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லலாம். இப்போது இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்குது இல்லையா? இது வீட்டில் எந்த ஒரு பேட்ஸ்மெனும் இல்லாமல் நல்ல வாசனையாக வீடு இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக கிச்சனில், பெட்ரூமில், பீரோவில் துணி அடிக்க வச்சுருக்க அந்த அலமாரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்மெல் வரும். முக்கியமாக மழை காலத்தில் ஈர ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸுக்கு மூடி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்பியை லைட்டாக சூடு பண்ணி அங்கங்கே நீங்கள் வந்து ஓட்டை போட்டு விட்டிங்கன்னா போதும். இதோட வாசம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு ரூமுக்கு ஒரு டப்பா அந்த விதத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா எல்லா ரூமுமே நல்லா வாசனையாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பாக்ஸுக்கு மூடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்ககிட்ட இந்த மாதிரி காட்டன் துணி, ஒயிட் கலர் துணியோ அல்லது வேறு கலரில் இருக்கக்கூடிய துணியோ இருந்தால் போதும். இது இழுத்தா நல்லா ஹோல் ஹோலாக தெரியணும், அதாவது ஓட்ட ஓட்டையே அங்கங்கே தெரியணும். இப்போ இந்த காட்டன் துணியை அந்த பாக்ஸோட சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட நெட்ஷால் இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காய்கறி அல்லது ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது நமக்கு நெட்டு கிடைக்கும் இல்லையா, அதை வலை மாதிரி இருக்கும், அதை கூட நீங்கள் அதுக்கு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணியை லைட்டாக இறுக்கி பிடிச்சி இதில் வந்து நீங்கள் கயிறு கூட கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து டைட்டாக போட்டு விட்டுட்டிங்கன்னா துணி வந்து விலகவே விலகாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பவுடர் வந்து கீழே கொட்டாமல் இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ரப்பர் பேண்ட் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் பலூன் ஏதாவது இருந்ததுன்னா அதோட வாய்ப்பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பொருளை கீழே கொட்டினீங்கன்னா கூட கீழே கொட்டவே கொட்டாது. இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக நமக்கு ஜவ்வாதோட வாசம் வந்துகிட்டே இருக்குங்க. வீட்டில் ஏதாவது பேட்ஸ்மெல் இருந்ததுன்னா பேக்கிங் சோடா வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஜவ்வாது வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுத்துட்டே இருக்கும். கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த செல்ஃபில் வந்து ஓரமாக வச்சுருங்க. பெட்ரூமில் துணியெலாம் நம்ம அடிக்க வச்சுருப்போம் இல்லையா அங்கே வச்சுருங்க. பீரோவில் கூட இந்த டப்பாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒவ்வொரு முறையும் பீரோ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு வாசனையாகவே இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் வீட்டில் என்ன ஒரு வாசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் இனிமேல் இந்த டப்பாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைகளில் போய் காசு கொடுத்து ரூம் ஸ்ப்ரேலாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டை எப்போதும் வாசனையாகவே வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த வாசத்துக்கு கரப்பாம்பூச்சி வீட்டில் வரவே வராது, அப்படி இருந்தாலும் ஓடி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காலி டப்பாவை தூக்கி போடாமல் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.